உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜோதிடர்கள் வந்து நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை எழுதும் போதே பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு நம்ம இறப்பையும் சேர்த்துதான் கணிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அந்த மரணமில்லா வாழ்வு எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நாம் பிறக்கும் பொழுது நமக்கு முதன் முதலிலே வரக்கூடியது இந்த மூச்சுக்காற்று என்று சொல்லக்கூடிய சுவாசம் தினமும் நாம் நமது சுவாசத்தை கவனிக்க பழக வேண்டும் அப்படின்னு சொல்றோமே இவர்களுடைய என்ன அப்படின்னு பார்த்தா சித்தத்தை சிவன் பால் லயித்தவர்கள் சிவன் என்றால் என்ன ஜீவன் அகாரமானதம்பலம் அநாதியானதம்பலம் சீனர்கள் நடக்கிறார்கள் நாம் என்ன பண்றோம் ட்ரெட்மில்ல நடக்கிறோம் சீனர்கள் தரையில நடக்கிறோம் தரையில நடக்கிறதுக்கும் ட்ரெட்மில்ல நடப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு சொன்னா தரை என்பது செவ்வாயின் காரகத்துவம் நர்பவி என்ற ஒரு மந்திரத்தை அங்காங்கே கேட்டிருப்பீர்கள் ஒரிஜினல் இந்த நர்பவி மந்திரத்தை ஒரு எண்பது தொண்ணூறு வருஷங்கள் முன்னாடி இருந்து அதை சொல்லுவதற்கும் ஒரு முறை உண்டு அது என்னன்னா நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் 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 சக்தி சித்தர் கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளணும் சார் பல இடங்கள்ல பாக்குறேன் தரையில் உட்கார்ந்து தவம் செய்கிறார்கள் முதல் விஷயம் தரையில உட்கார்ந்து தவம் செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது தியானமோ தவமோ செய்யும் பொழுது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு பிரபல ஜோதிடர் பவானி பவானியானது இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டு போறீங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா மரணமில்லா வாழ்வு சாத்தியம் தானா ஏன்னா ஜோதிடர்கள் வந்து நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை எழுந்தும் போதே பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு நம்ம இறப்பையும் சேர்த்ததா கணிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது மரணம் மரணமில்லா வாழ்வு எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா மரணமில்லா பெருவாழ்வு என்பது சாத்தியமா இதை பற்றி எனக்கு முதன் முதலிலே ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தவர் கொல்லிமலை காகபுஜண்டர் தர்மலிங்க சுவாமிகள் என்று என் குருநாதர் இருந்தார் அவர் வந்து எனக்கு வாசி யோகத்திலே சில பயிற்சிகளை தந்திருக்கிறார் எனவே மரணமில்லா பெருவாழ்வு என்பது என்றும் சாத்தியம்தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ருதி மாறி போனால் எல்லாம் போயே போச்சுன்றான் சூத்தீரப்பாவை கையிறற்று போ முன் சூட்சுமக ஈற்றை பாரடா ஆதி சூட்சுமக ஈற்றை பாரடா அப்படின்னு குனங்குடி மஸ்தான் சாஹிபு எழுதியிருக்கிறார் என்னன்னா நாம் பிறக்கும் பொழுது நமக்கு முதன் முதலிலே வரக்கூடியது இந்த மூச்சுக்காற்று என்று சொல்லக்கூடிய சுவாசம் ஒரு பொருள் எளிமையாக கிடைப்பதனாலே நாம் அதை பற்றி கவனிக்காமல் விட்டுடுறோம் தினமும் நாம் நமது சுவாசத்தை கவனிக்க பழக வேண்டும் நாம் ஜாதகம் அப்படின்னு எழுதுறதே இந்த மூச்சுக்காற்று எப்போது உள்வாங்குகிறதோ அதை வைத்து அதன் அடிப்படையிலே தான் நமது ஜாதகத்தை எழுதுகிறோம் இந்த மூச்சுக்காற்று செயற்கையாகவும் இயக்கக்கூடிய அளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இதை தாண்டி இந்த மூளையையும் தாண்டி இதற்குள் குவான் குவான்டம் கிராவிட்டின்னு சொல்கிறான் இன்றைய நவீன விஞ்ஞானத்தில் ஆன்மா என்ற ஒரு ஒளி நம்முள் நிலைத்து நிலை பெற்றிருக்கிறது அப்பொழுது இந்த ஆன்மாவிற்கு இது பஞ்சமய கோஷம் அப்படின்னு இந்த உடம்பை சொல்கிறோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்லாம் சொல்கிறான் இந்த ஐந்து வித நிலைகளிலே உள்ளார்ந்த பொருளாக உற்ற உயிராக இருப்பது என்ன அப்படின்னா அந்த சிவத்து பரம்பொருள் நமக்கு அருளிய ஆன்ம ஒளி இதைதான் வள்ளல் பெருமானம் அருட்சோதி சிவமே அருளரசே அருள் நிறைவே என்றெல்லாம் பாட்டு பாடினார் சரி இப்போ இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்றோமே இவர்களுடைய சிறப்புத்தான் என்ன அப்படின்னு பார்த்தா சித்தத்தை சிவன் பால் லயித்தவர்கள் சிவன் என்றால் என்ன ஜீவன் அப்போதான் என்ன சொன்னார் நம்ம சிவ அகாரமானதம்பலம் அநாதியானதம்பலம் உகாரமானதம்பலம் உண்மையானதம்பலம் மகாரமானதம்பலம் வடிவமானதம்பலம் சிகாரமானதம்பலம் தெளிந்ததும் சிவாயமே அப்படின்னார் சித்தர்கள்லாம் சமாதியில் இன்னும் இருக்கிறார்கள் சமம் ஆதி நாம் பேசுவது கேட்பது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த சஸ்பெண்டட் அனிமேஷனை சாத்தியம் என்று சொல்கிறது நவீன கால விஞ்ஞானம் லேண்ட் அப்படின்னு பிரிட்டனில் ஒரு மெடிக்கல் ஜேர்னல் இருக்குது அதில் ஸ்வீடன் ஆனா பொர்ஷ்னாவான்னு போட்டால் ஒரு டாக்டர் வரும் அதை படிக்கும்போது தெரியும் ஹைப்போதெர்மியான நாம் சொல்லக்கூடிய உடலின் டெம்பரேச்சரை விட பல மடங்கு டெம்பரேச்சர் குறைந்து பிராணவாயுவும் நின்ற ஒரு பெண் மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள் அப்படின்லாம் அப்பொழுது நாம் மரணம் என்று நாம் கருதக்கூடிய விஷயங்கள் கூட நவீன விஞ்ஞானம் மாறும் என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி காற்று இல்லைன்னா மரணம்னா வென்டிலேட்டர் வந்தது இப்போது பிரெயின்டானால் மரணம்னா இப்போது ஆர்கனிக்ஸ்ன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை மாற்ற முடியுமான்ட்டு எனவே இதை சித்தர்கள் என்றோ கற்றுவிட்டார்கள் காயகல்ப மூலிகைகள் மற்றும் பிராணாயாமம் போன்ற சில செயல்பாடுகளால் ஆயுளின் தன்மையை குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் அதாவது ஆயுளையும் நீட்டிக்க முடியும் தேகத்தின் ஆரோக்கியத்தையும் நீட்டித்து விட முடியும் சரி இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உலகத்திலே அதிகம் மருத்துவத்திற்கு செலவு செய்யக்கூடிய நாடு இந்தியா நிறைய நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சுட்டு ஐம்பது வயசுக்கு மேல எல்லா பணத்தையும் எல்லாரும் மருத்துவத்திலேயே இழந்து விடுகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டாமா சித்தர்களின் பூமி இது இங்க போய் நாம் நோய் நொடியிலே படுத்திருக்கிறேன் என்று சொல்லியோ மருத்துவமனைகளிலே கூட்டம் ஆங்காங்கே ஆங்காங்கே ரத்த பிளவை நோய் ஆங்காங்கே இந்த இடர்கள் தீராதான்ட்டு அப்போ பெருமான் நமக்காக பழனியிலே தண்டாயுத பாணியை நமக்காக தந்துவிட்டு சென்றார் அப்பொழுது அந்த தண்டாயுதபாணியின் பலன் நமக்கு என்ன கிடைச்சது நம்ம பயன்படுத்திக்கல அதாவது ஒரு பெரிய பொருளை பொக்கிஷத்தை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு போகப்பெருமான் அதை முறையாக பயன்படுத்தி கொண்டால் நம் பிரார்த்தனையினால் எண்ணத்தினால் நாம் அதோடு அலைநாகத் துவங்கினாள் எங்கும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெருக துவங்கும் ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்பது என்ன ஆரோக்கியம் எனவே தான் சொல்கிறேன் இனியும் தாமதிக்காதீர்கள் மக்களே சித்தர்களின் மார்க்கத்திலே நாம் எவ்வாறு நம்மளை சேர்த்துக்கிறது முதல்ல முதல் வேலை காத்தால நாலரை மணி அஞ்சரை மணி நான் என்ன சொல்லுவேன் ஒவ்வொன்றும் கோல்டன் டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த கோல்டன் டைமிங்ன்றது என்னன்னா காலை நாலரை மணி நாலரை டு அஞ்சு இருபது காலையில் எழுந்திருங்கள் எழுந்துட்டு கிழக்கு பார்த்து ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் உட்காரலாமே நிறைய பேர் என்னன்னா அந்த சூரியனின் ஒளி கற்றைகளுடன் நம்மளை அலைன் பண்ணிக்கலாம் இயற்கை சூரியனுக்கு அவ்வளவு ஒரு சக்திகள் உண்டு அந்த கோல்டன் டைமிங்ல எழுந்துக்க பழகிக்கோங்க குளிக்கிறீங்க குளிக்கும் போது உடலின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் நன்றியை செலுத்த துவங்குங்கள் ஏன்னா உடல்ல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பயோ மெமரின்னு ஒன்று இருக்கு நாம அதை அந்த பயோ மெமரியை யூஸ் பண்றது கிடையாது நாம் என்ன நினைக்கிறோம் அலுவலகத்துக்கு செல்லும் அவசரத்தில் இருக்கிறோம் சீனர்கள் நடக்கிறார்கள் நாம் என்ன பண்றோம் ட்ரெட்மில்ல நடக்கிறோம் சீனர்கள் தரையில நடக்கிறான் தரையில நடக்கிறதுக்கும் ட்ரெட்மில்ல நடப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு என்னன்னு சொன்னா தரை என்பது செவ்வாயின் காரகத்துவம் எடுத்த உடனே மனிதனுக்கு முதலிலே மூச்சுக்காற்று வருகிறது எடுத்தவுடன் வளர்ந்தவுடன் நம் கால் வேலை செய்ய துவங்குகிறது எனினும் முதுமை எங்கே துவங்குகிறது கால்ல தான் துவங்குது உடம்பு சரியில்லைன்னா கால் முட்டி மரம் சனி சீனர்கள் கால் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் முருகப்பெருமானது எல்லா ஆலயங்களும் திட்டமிட்டே மலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன நடக்கட்டும் கால் முட்டி பலப்படட்டும் அதுவுமே ஆபத்து காலத்திலே ஒரு கலையை கற்றால் அது பயன் தராது சிறு வயதிலிருந்தே இதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும் பரிகாரம் என்றால் கோடிக்கணக்கிலே செலவு செய்து செய்வது மட்டும் பரிகாரம் கிடையாது நம் சிறு வயதிலிருந்தே சில சில பழக்கங்களை கொண்டு வர வேண்டும் அதே போல பாடுவது சற்கள் சொற்கள்லாம் சொல்கிறோம் அபிர்மேஷன் அப்படின்றோம் இப்பொழுது நர்பவி என்ற ஒரு மந்திரத்தை கேட்டிருப்பீர்கள் இந்த நர்பவி ஒரு எண்பது தொண்ணூறு வருஷங்கள் முன்னாடி இருந்து சேலையூரிலே ரமணி குருஜின்னு ஒருத்தர கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காகபுஜந்தர் ஜீவனாடின்னு அவர் தான் இதை வெளிப்படுத்தினார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே எழுபதுகளிலே வெளிப்படுத்திட்டார் அதை சொல்லுவதற்கும் ஒரு முறை உண்டு அது என்னன்னா நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நர்பவி என்றால் நல்லது நடக்கட்டும்னு பேர் அது சிவத்தோட எனர்ஜி சக்தின்ற எனர்ஜி அங்கே வேணும் அப்போதான் அந்த இங்கும் யாங்கும் பேலன்ஸ் ஆகும் அப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் மருத்துவ செலவுகள் முதலிலே வாழ்க்கையிலே சற்று குறைவதை அனுபவத்திலே உணரலாம் அப்பொழுது மறு உந்து என்கிறார்கள் அதுதான் மருந்துன்னு பேரு ஏன்னா தேகம் சரி ஈரம் இல்லாமல் சென்று விட்டால் சரீரம் கெடத் துவங்குகிறது அதை மறு உந்து செய்வது ரீபூட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா அந்த ரீபூட்டிங்ன்ற வார்த்தை தான் மறு உந்து அந்த மறு உந்து அது ஔஷதமாக இருக்கலாம் அதாவது ஒரு பொருளா சாப்பிடுறோம் இரண்டாவது சொற்களாகவும் இருக்கலாம் என்னன்னா நமக்கு உள்வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த தேகத்தை பாதிக்கின்றது இந்த பிராணத்தை பாதிக்கிறது இந்த உடலிலே பிராண அப்பான உதான சமானன்னு வெவ்வேறு வாயு நிலைகள் உண்டு இது எதுன்னு சாப்பிட்ற உணவு மட்டும் கிடையாது நாம் காணும் காட்சிகள் நாம் பேசக்கூடிய சொற்கள் இவை அனைத்தும் இந்த தேகத்திலே ஒரு வெறும் மாற்றத்தை கொண்டு வருகின்றன அந்த காலத்துல பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஆலயத்துக்கு சென்றால் கூட நன்றாக இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஐஸ்வர்யமாக இருக்கிறோம்னு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இருந்தது இப்போ கோயிலுக்கு போனாலே ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பிரச்சனைகளை சொல்கிறோம் அந்த பிரச்சனைகளை சொல்லும்போது போது அந்த பிரச்சனை அங்கே அதிகப்படுத்தப்படும் ஏனென்று சொன்னால் இயந்திரத்தின் தன்மை கோயில் ஒவ்வொரு ஆலயத்திலும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன அந்த இயந்திரங்களிடம் என்னத்தை கேட்டாலும் அதை பலமடங்காக பிரிக்கி தரும் அது செல்வமாக இருந்தாலும் சரி நம் கவலைகளை சொன்னாலும் சரி எந்திரத்தின் செயல் அதை பன்மடங்காக அதிகரித்து தருவது எனவே ஜீவசமாதிகளுக்கு செல்கிறீர்கள் இந்த ஜீவசமாதியில் என்ன அப்படின்னா சித்தர்கள் நம் போல மரணிப்பது கிடையாது அவர்கள் உடலை அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டின்னு சொல்லுவதை போல உடலை சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக மாத்திட்டாங்க ஆனா அவங்களோட ப்ரசன்ஸ் அவங்களோட இயல்பு அங்கே இருக்கிறது அணுக்களாக மாறினாலும் அவர்கள் அங்கே சக்தி நிலையிலே குடிகொண்டிருக்கிறார்கள் அங்கே சென்று அவர்கள் உங்கள் உணர்வுகளைத்தான் காண்கிறார்கள் வார்த்தைகளை காண்பது கிடையாது ஏன்னா சித்தர்கள் இடத்துல ஜப்பான் காரணம் வருவான் அமெரிக்கா காரணம் வருவான் இந்தியனும் வருவான் அப்பொழுது நாம் பேசக்கூடிய சொற்றொடர்கள் என்பது மேலோட்டமான சொற்றொடர்கள் இந்த வாய் வார்த்தையாக சொல்றதுக்கு பேர் வைகரின்னு பேரு இதுதான் நான் சொல்லுவது வைகரி என்பது இந்த விசுத்தி சக்கரம் முதல் நிலையிலே நல்லதை பேச வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் அடுத்த நிலையிலே கற் காட்சிகளை கற்பனை செய்வது அதுக்கு பெயர் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த காட்சிகளை கற்பனை செய்வதற்கு மத்தியமானு பேரு இது இதய சக்கரத்தில் வேலை வேலை செய்யும் மூன்றாவது ஒரு நிலை உண்டு அதுக்கு பெயர் பசியந்தீன்னு பேர் அது இங்கே காட்சிக்கும் வேலை கிடையாது இருக்கும் மனசுக்குள்ளாரிய உணர்வு நிலையில இருக்கிறது இதை தாண்டி அதிநுண் உணர்வாக இருப்பவர்கள் சித்தர்கள் எனவே அவ்விடத்தே சென்று அழுவது அல்லது நம்மளுடைய கவலைகளை சொல்றதெல்லாம் வச்சுக்கவே கூடாது அங்கே சென்று வந்தாலே போதும் இப்போ ஏசி அறைக்குள்ள வந்துட்டோம் அந்த குளிர்ச்சனம் வேலை செய்யும் அதே போலதான் சித்தர்களின் ஜீவசமாதி மற்றொரு செயல்பாடு இந்த ஜீவசமாதிக்கு இவர் போகலாம் அந்த ஜீவசமாதிக்கு அவர் போகக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்று ஒரு பழமொழி உண்டு சித்தர்கள் இந்த நட்சத்திர கோட்பாடுகளை எல்லாம் கடந்து வந்து விட்டவர்கள் அதாவது இடைக்கால சித்தர் வந்து நவகிரகங்கள் செயல்பாட்டியே மாற்றியதாலாம் வரலாறு உண்டு அப்பொழுது இவர்களை நம்முடைய உலகியல் குறுகிய கண்ணோட்டத்திலே பார்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்களை வந்து கொள்ளக்கூடாது சொல்லுங்கம்மா கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளணும் சார் பொதுவாமா ஒரு சித்தர் ஆலயத்துக்கு சொல்றோம் பல இடங்கள்ல பார்க்கறேன் தரையில் உட்கார்ந்து தவம் செய்கிறார்கள் முதல் விஷயம் தரையில உட்கார்ந்து தவம் செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது தியானமோ தவமோ செய்யும் பொழுது உல இந்த பூமி அப்படின்றது ஒரு ஜியோ மேக்னட்டிக் எனர்ஜி இதுக்குள்ளும் புவிகாந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறது எப்பொழுது தவம் செய்வதாக இருந்தாலும் ஒரு சிறிய விரப்பு இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் இரண்டாவது கை மேல் நோக்கி இருக்கணும் நிறைய இடத்துல பார்க்குறேன் கீழ் நோக்கி கீழ் நோக்கி கை இருக்கவே கூடாது எப்பொழுதுமே கை மேல் நோக்கி இருக்கணும் இன்னொன்று நீங்கள் மந்திர சாதனையாக செய்வதாக இருந்தால் ஒரே வாசனை ஊதுபத்தியை பயன்படுத்துவதும் ஒரே நேரத்தில் தவம் செய்வதும் கூட சிறந்தது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வேலை சுமை இருந்தால் நீங்கள் நேரத்தை மாற்றலாம் இல்லைன்னா அதே நேரத்துல அதே டைமிங்க்கு அதே எண்ணிக்கையில தவம் செய்வது தான் சிறந்தது ஏன்னு சொன்னா உதாரணமா சொல்றேனே உங்களுக்கு இப்ப சூரியனுடைய மந்திரம் இருக்கிறது அப்படின்னா அதை மினிமம் ஏழாயிரம் முறை சொல்லணும் எத்தனை நாள்ல சொல்லணும் நாற்பத்தெட்டு நாள்ல சொல்லணும் ஒரு மண்டலம் பிராக்டிஸ்ல அந்த ஏழாயிரத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் எஸ்டிமேட்டாக காத்தாலும் ஈவினிங்னு ஒரே அளவு வரதா பார்த்துக்கணும் ஒரே டைமிங் இருக்கிறதா பார்த்துக்கணும் சந்திரனோட மந்திரம் பலிக்கணும்னா பதினோராயிரம் தடவை சொல்லணும் இதே சனீஸ்வரர் என்றால் அந்த மந்திரத்தை இருபத்தி மூன்றாயிரம் தடவை சொல்லணும்னு விதி இருக்கு அது எத்தனை தடவை சொன்னோமோ அதில் ஒன் டென்த்துக்கு நெருப்பு விளக்கேற்றி சொல்ல வேண்டும் நான் சொல்றது புரியும் முதல்ல விரும்புன்னு சொல்லணும் டென்த் அதுல ஒன் டென்த்து அதற்கு பிறகு அதில் ஒன் டென்த்து நீரில் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதில் ஒன் டென்த்து பிறகு நம் உடலிலேயே கரநியாசம் செய்ய வேண்டும் என்று உண்டு அதாவது நம்ம பாடியிலேயே அந்த எனர்ஜி அன்டர் ஆற மாதிரி அப்போ ஒரு மந்திரம் சித்தியாகணும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமான நடக்கும் ஆனால் அவ்வாறு ஒரு மந்திரம் சித்தியானால் கூட போதும் இவங்கெல்லாம் பல மந்திரத்தை எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது நமக்கு கொடுக்கக்கூடிய குருநாதருக்கு அந்த மந்திரம் சித்தியாகி இருக்கணும் நான் சொல்றது புரியுதுங்களோ இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் எந்த மந்திரத்தையும் சித்தி செய்வது என்பது இயலாது ஏனென்றால் அதன் ஓசைக்கு ஒரு சக்தி உண்டு முடிந்தவரை அந்த ஓசை எந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் அந்த தேவத்தையின் வடிவத்தை பார்த்து கொள்ளணும் உதாரணமாக இப்ப எப்படி சொல்றேன் கணபதியின்னு ஒரு வடிவம் இருக்கு கணபதி வடிவத்தில் வலதுபுறமாக தும்பிக்க இருக்கக்கூடிய கணபதி இருந்தால் அவரை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பூஜை பண்ணி ஆகணும் அந்த டயத்துல இடதுபுறமாக இருந்தால் அவருக்கு அந்த ரூல் அதிகம் கிடையாது எப்பொழுதுமே கணபதி வழிபாடு என்றால் அங்கே சிறிது இனிப்பு இருக்க வேண்டும் கணபதி வழிபாடுனா அவர் ஒரு ஆறு வயசு குழந்தையா தான் கருதணும் ஏன்னா யானைக்கு ஆறு வயசுல அதோட பிரெயின் வந்து ஃபுல் ஃபங்க்ஷனலுக்கு வந்துடும் யானைக்கு ரெண்டாவது கணபதியை வழிபாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிள்ளையார் சில அந்த வீட்டை வாசலை மாதிரி இருக்கும் யானைக்கு வெளியில சுத்த பிடிக்கும் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி உண்டு அதே போல இந்த கணபதி நீங்கள் செய்யும் பொழுது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் கொடுத்துரும் எப்பவுமே எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் அந்த வழிபாட்டிலே எதிர்பார்ப்பே கூடாது அப்போ அதோடைய பலன் பல மடங்காக மாறும் அப்போ இதுக்கான கீ என்ன திருப்பியும் மரணம் இல்லா பெருவாழ்வுக்கே வருகிறேன் அதற்கான கீ என்ன அதற்கு சிவபெருமான் தான் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை அருளக்கூடியவர் எனினும் நாம் இருக்கக்கூடிய இடமானது முதல்ல ஒரு இது என்னன்னா திக்பந்தனம் அப்படின்னு பேரு சித்தர்கள் செய்யறது தான் இருக்கக்கூடிய இடத்தை கட்டு கட்டிடுவாங்க என்னன்னா நான் வரக்கூடிய அறையின் வாசல் ராகு பின்னால் செல்லக்கூடிய இடம் கேத்து இந்த ராகுவும் கேத்துவும் எனர்ஜியும் எங்க இருந்தாலும் ஒரு தவத்திலே ஒரு சில நன்மைகளையும் செய்யலாம் இடையூறியும் செய்யலாம் வீட்டோட வாஸ்துலியும் அதுதான் முக்கியம் நாம் என்னன்னா தவம் செய்யும் போது சித்தர்கள் முதலிலே கைவரப்படுவது கணபதியை சித்தி பண்ணிடுவாங்க கணபதி ஏன் அப்படின்னு சொன்னால் கேதுவின் அம்சம் தும்பிக்கையோட ஒரு நீண்ட ஒரு பொருள் இருக்கக்கூடியது நமக்கு கேத்து மற்றொன்று ஹனுமான் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் அப்பொழுது நான் எனக்கு வீட்டுல பெருசா என்னால வந்து இந்த சாதனைகள் எல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகரகவல் ரகவல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இந்த விநாயகரகவல் பாடலை தினமும் வீட்டிலே ஒழிக்க செய்யலாம் ஏனென்று சொன்னால் சில வழிபாடுகள் மிகச் சிரமமானது மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்றோம் மகாலட்சுமி எல்லாருக்கும் சித்திக்கிறாள்னா சித்திக்கிறது கிடையாது மகாலட்சுமிக்கு நம்ம மந்திரம் சொல்றதா இருந்தா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவுல ஒரு இந்த ஒரு கேப் இருக்கணும் ஓம் பிரகிருத்தியை ஸ்பேஸ் விட்டு அடுத்தது ஓம் விக்ருத்தியை நமஹன்னு சொல்லணும் கடகடனு மகாலட்சுமி மந்திரத்தை சொன்னா மகாலட்சுமி வந்த வேகத்திலே சென்று விடும் சொல்றது புரியுதுங்களா இந்த மந்திர சித்தின்றதுல அப்பொழுது இந்த மரணமில்லா பெருவாழ்வை மந்திர சித்தி மூலமாக அடைய முடியுமானா மந்திர சித்தியினாலே அடைய முடியாது அதற்கு ஒரு நிலையை தரும் அடுத்த படிநிலைக்கு நம்மளை கை கூட்டி செல்ல நம் குருநாதரை தந்துவிடும்

அப்போ அவருக்கு மாணவருக்கு அது கிடைச்சிருச்சு மரணமில்லா பெருவாழ்வு அதற்கான மூலிகை மரணமில்லா விட்டது தந்துவிடும் எனினும் அவர் தன் குருநாதருக்கும் அவருக்கு கிடைத்த அந்த சக்தியை பகிர்ந்து விட்டார் இல்ல இப்ப மூலிகை மூலமா தான் மரணமில்லாத பெருவாழ்வு நமக்கு கிடைக்குமா இல்ல நம்ம வந்து சிவனை வழிபடுறதன் மூலமாவோ மந்திரங்கள் மூலமாவோ நமக்கு அந்த வாழ்வு கிடைக்கும் ஆமா மந்திரங்கள் மூலமா அதற்கான ரூட் கிடைக்கும் என் குருநாதர் சொன்னது என் குருநாதர் ஒரு குளிகையை வைத்திருந்தார் மற்றொரு குருநாதர் ஒரு குழிகையை வைத்திருந்தார் அவரால் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சார்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு நூத்தி பத்து வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தார் ஒரு இளைஞனை போல இருந்தார் அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா மந்திரங்கள் அதற்கான அந்த அறைக்கான சாவி போல அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நமசிவாயத்தை பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தி அந்த பஞ்சாட்சரம் சித்தியானதும் அதற்கான தென்படும் என்றார் ஆனால் அவ்வாறு தென்பட்டால் இந்த தேகத்தை நாம் இயல்பை விட சற்று அதிகமான காலத்திற்கு கூட சென்று கொன்று சென்று எடுத்து விட முடியும் ஏன் என்று சொன்னால் காலம் என்பது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மூன்றும் ஒரே காலத்தில் நிகழ்கிறது அப்படி நாம் அந்த மந்திரத்தை சித்தி செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லா காலத்திலும் செயல்பட்டு விட முடியும் இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதாவது என்ன சொல்றாங்க குவாண்டம் யூனிவர்ஸ் பேரலல் பேரல் எல்லாம் அதை போன்ற ஒரு சூழலிலே சென்று விட முடியும் என்றார் அதனால தான் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ரெண்டு மூணு இடத்துல இருக்க முடியுது பயோ லொக்கேஷன் சொல்றதெல்லாம் அவங்களால முடியுது அது மாதிரி ஆனால் மூலிகைகளையும் சிலர் பயன்படுத்துகின்றனர் காயக்கல்ப மூலிகைகள்னு பேர் அந்த காயக்கல்ப மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி பிரிச்சிட முடியாது என் குருநாதர் சொல்வேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதுவா தோன்றி அதுக்கான காப்பை கட்டி மந்திரத்தை சொல்லி எடுத்து அது அருள் செய்தால் மட்டும்தான் அது நடக்கும் அது கோடியிலே ஒருவருக்கு நடந்திருக்கும் நம் வள்ளல் பெருமான் கரிசலாங்கண்ணியை பற்றி குறிப்பு கட்டியிருப்பார் கரிசலாங்கண்ணி இது பண்ணிட்டோம்னா அது தேகத்தின் நிலையை சற்று உயர்த்தும்னு சொல்லியிருப்பார் ஆனா அதுவே மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழியான்னு தெரியாது ஆனால் கரிசிலையை ஏதே ஒரு வகையில உட்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் தன் புத்தகத்திலே வலியுறுத்தி இருப்பார் சொல்லுங்க இப்ப சாதாரண மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்றேன் நமக்கு வந்து கலியுகத்திலே மரணம் இல்லா பெருவாழ்வுன்றது யாருக்கும் அவ்வளவு எளிதாக சாத்தியம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வுக்குன்றதுக்கு நான் சொல்ற மாதிரி சீனர்களைப் போல தினமும் இயல்பான உடற்பயிற்சி தேவை ரெண்டாவது எல்லாரும் இப்ப பிராணாயாமம் யோகா சக்ரா ஹீ எல்லாம் போறாங்க எடுத்த உடனே சக்ரா ஹீலிங்க்கெல்லாம் சென்று விட கூடாது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே நாற்பதுகளிலே அகோரி விமலானந்தா என்று இருந்தார் எங்கன்னா அந்த இமயமலை அந்த சைட்ல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எடுத்த உடனே இது ஒரு பர்டிகுலர் சக்கரத்தை மட்டுமே தியானம் செய்தார் அந்த இடத்துலயே நம்மளுடைய எனர்ஜி தங்கிடுன்னு உடம்புல அப்படி தங்கிருச்சுன்னா மேக்சிமம் பாருங்களேன் இந்த ஹீலிங் பண்றாங்க இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்றவங்க பேர் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கே வயசான காலத்துல அந்த உடல் நோய்கள் தாக்கிவிடும் அதற்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அதற்கு பதிலாக புறத்திலே ஏதோ ஒரு வடிவத்திலே அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு விநாயகரையோ ஒரு முருகனையோ ஒரு கிருஷ்ணரையோ ஏதோ ஒரு வடிவத்திலே செலுத்தும் பொழுது அந்த பிராணன் தன்னிலையிலே இயல்பாக செலுத்துவோங்க மற்றொன்று எல்லாரும் செய்யக்கூடியது காலையில எழுந்துக்கிறோம் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் சுவாசத்தை பார்க்க பழகலாம் நான் என்ன சொல்வேன் என்னன்னா சுவரத்தை பார்த்தவன் பரத்தை பார்ப்பான் வரையன் குருநாதன் அதாவது சரத்தை பார்த்தவன் பரத்தை பார்ப்பான் நான் மூச்சை அடக்க சொல்லவில்லை பயிற்சி செய்ய சொல்லவில்லை பிராணாயாமத்தை கண்ணை மூடி இந்த சுவாசம் சென்று வருவதை தினமும் ஒரு பத்து வினாடி பதினைந்து வினாடி பார்க்க துவங்கினால் மற்றவை தானாக நிகழ துவங்கிவிடும் அதே போல தினமும் காலையில் எழுந்திருக்கிறோம் படுத்துட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிறோம் பொழுது இது நம் கை இது நம் கால் இது நம் கண் இது நம் தலைன்னு நம்ம மனதிற்குள் சற்று உணர துவங்க வேண்டும் உணரத் துவங்கினால்தான் அந்த சக்தி நிலையை வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல துவங்கும் சீனர்கள் இதை போன்ற எளிமையான உடற்பயிற்சிகளை செய்வதால் தான் இந்த சி அப்படின்றாங்க நம்ம சீன்றோம் அந்த அக்னியின் சக்தி எங்கும் நிறைந்திருப்பதுனாலே சராசரியை விட சற்று கூடுதலான ஆயுளுடன் இருக்கிறார்கள் அது நமக்கும் சாத்தியமே நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நன்றிமா